யாரை நையாண்டி செய்கிறார், ஏதோ படப்பிடிப்பு போல நடந்திருக்கும் மாநாடு, விஜயை வருத்தெடுத்துள்ளார் திருமாவளவன். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றிக்கழகத்துடைய மாநாட்டில் தளபதி விஜய் பேசிய கருத்துக்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திருமாவளவன். தளபதி விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்று முடிந்தது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய இந்த மாநாட்டில் தளபதி விஜய் பேசிய விஷயங்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய தர்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன், ராதிகா சரத்குமார் போன்ற அரசியல் தலைவர்கள் தளபதி விஜயின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில், விடுதலைகள் சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மிகப்பெரிய அளவில் தளபதி விஜயை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதில் அவர் பேசியதாவது, அரசியல் மாநாடு ஏதோ திரைப்பட படப்பிடிப்பு போல நடந்து முடிந்திருப்பதாக கடும் விமர்சனத்தை அவர் முன்வைத்துள்ளார். இது குறித்து ஒரு பதிவையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். விஜய் தன்னுடைய கட்சி ஆளுங்கட்சியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது அவருக்கான சுதந்திரம், அவரிடம் இருக்கும் நம்பிக்கை. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக நடக்கும் பரிமாணத்தில் பல்வேறு நிலை மாற்றங்களை கடந்த பின்னரே உச்சகட்ட மாற்றத்தை எட்ட முடியும். இது தவிர்க்க முடியாத அறிவியல் உண்மை. ஆனால் முதலில் மாநாடு, அடுத்தது ஆட்சி பீடம் என்பதாக அதீத வேக்கைகள் அசுர வேகத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது விஜயின் பேச்சு. பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் பெருமானின் சமத்துவ கோட்பாட்டை முதன்மை கொள்கையாக உயர்த்தி பிடிக்கும் விஜய், பெரும்பான்மை சிறுபான்மை எனும் பெயரிலான பிளவுவாதத்தை ஏற்படுத்தியதில் என்றும் கூறுகிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதும் தெரியவில்லை. பாசிசம் குறித்து விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் அங்கு நடப்பது பாசிசம் என்றால் இங்கு நடப்பது பாயாசமா என்று கிண்டலாக பேசியிருக்கும் அவர், யாரை கிண்டலெடுத்து பேசுகிறார் என்று தெரியவில்லை. அவர் திமுகவை கூறுகிறாரா, காங்கிரஸை கூறுகிறாரா, இடதுசாரி கட்சிகளை பற்றி கூறுகிறாரா, அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியாரின் இயக்கங்களை பற்றி பேசுகிறாரா, யாரை கிண்டலெடுத்து பேசுகிறார் என்பதை தெரியவில்லை. அதே போல கூட்டணியில் தங்களுடன் இணைய வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்கின்ற ஒரு புதிய நிலைப்பாட்டை தமிழக அரசியல் களத்தில் முதன்முறையாக தளபதி விஜய் முன்மொழித்திருக்கிறார். மேலும் அவர் எதிர்பார்த்த விளைவுகளை இந்த விஷயம் ஏற்படுத்துமா என்பதும் தெரியவில்லை. குடும்ப அரசியல் எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு போன்றவை தமிழக அரசியலை பொறுத்தவரை பழைய முழக்கங்களே. ஏதோ பண்டிகை காலத்தில் தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு புதிய அரசியல் யுக்தியை அவர் வெளிப்படுத்தியுள்ளது. அதிமுகவுக்கு முன் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசர கதியில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரோ என்று தான் தோன்ற வைக்கிறது. உண்மையில் விஜய் பேசிய இந்த மாநாடு பல லட்சம் பேர் முன்னிலையில் நடந்து முடிந்த மற்றொரு படப்பிடிப்பு போலதான் இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.